ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாய் பார்க்கிற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்திகளை நாள்தோறும் பதிவேற்றம் செய்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் உங்கள் நண்பர்களோடு சக ஊழியரோடு இதை பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்கிறேன். நாளின் செய்தி யோவான் சுவிசேஷம் 8:29. யோவான் 8:29. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இயேசு இந்த பூமியிலே பிதா விரும்பினவைகளை எப்படியெல்லாம் செய்தார், அவர் செய்த ஒரு 10 காரியங்களை யோவான் 17:17 உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். என்னுடைய செய்தி அனைத்தும் யோவான் 17:17 இருக்கிறது. ஒருவேளை வேதம் இருக்குமே ஆனால் என்னோடு சேர்ந்து நீங்களும் பார்க்க அன்பாக கேட்கிறேன். இது ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு பேரே திருமறை தியானம். எனவே இதை தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்விலே வெறும் அறிவோடு அல்ல, வாழ்க்கையின் அனுபவங்களாக இது மாறட்டும். அதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 8:29. யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா மேடு பள்ளங்களிலும் அனுப்பினவர். அதற்குள்ளே இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அழைத்தவர் அனுப்புகிறார். என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். வாழ்க்கை என்பது அன்பானவளே அது லேசானதல்ல. வாழ்க்கை கடினமானது, ஊழியம் அதைவிட கடினமானது. புரிய நினைக்கிறேன், வாழ்க்கை கடினமானது, ஊழியம் அதைவிட கடினமானது. இதில் பழகினவர்களுக்கு மட்டுமே தெரியும். சிறுக்க கடினமே இல்லை, காரணம் ஊழியமே இல்லை. உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் கடினம், அது லகுவானது தான். ஆனால் தெர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். மேடு பள்ளங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, அதிகமான போராட்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. பலமுறை சொல்லியிருப்பேன், நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். ஆனால் இதில் மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னவென்றால், என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். எதிர்ப்புகள் மத்தியில், ஏளனங்கள் மத்தியில், பரியாசங்கள் மத்தியில், இல்லாமை மத்தியில், குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில், பொய்யான குற்றச்சாட்டுகள், இப்படிப்பட்ட பல தரப்பட்ட நிலை நேரங்களிலே என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். இட்ஸ் எ கான்ஃபிடென்ஸ், இட்ஸ் அன் அஷூரன்ஸ், இட் இஸ் நாட் எ ப்ரெசம்ஷன். இது யூகம் அல்ல, நிச்சயம் என்னோடு கூட இருக்கிறார். ஏழ்மை உண்டு, வறுமை உண்டு, அவமானங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அடுத்த குறிப்பு என்னவென்றால், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியினால். அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும். நீங்கள் விரும்பும் போது அல்ல, சமயம் வாய்க்கும் போது அல்ல, சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அல்ல, உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அல்ல. திரும்ப சொல்கிறேன், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறபடியினால். அது ஏற்புடையதோ இல்லையோ இல்லை என்ப, உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் பிதாவுக்கு பிரியமானவைகளை. பல நேரங்களிலே நம்முடைய உணர்வு, நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்ச்சி இதுதான் சொல்லுகிறது. இது எது, இது என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் செய்கிறோம். பவுலுடையவன் சொல்லுகிறான், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். சில நேரங்களிலே அந்த பழி வாங்கும் எண்ணம், அவரை பழி வாங்க வேண்டும், என இப்படி செய்து விட்டார், என இப்படி செய்து விட்டார். திரும்ப சொல் கவனிக்க வேண்டும், இது பிதாவுக்கு பிரியமா? ஒருவேளை எனக்கு இது பிரியம், என்னை அவமானப்படுத்தப்பட்டேன், வேதனைப்படுத்தப்பட்டேன், அதாவது என்னுடைய கண்ணீருக்கு அவர் காரணம், என்னுடைய நெருக்கத்துக்கு அவர் காரணம், என்னுடைய காரியங்களுக்கு மனிதர்கள் காரணம். எனவே அந்த பழிவாங்கும் எண்ணம் இத்தான் தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சவுலை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் சொன்ன ஒரு வார்த்தையில், தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொடாமல் இருப்பேன். இதுதான் கர்த்தருக்கு பிரியம். இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும். திரும்ப சொல்கிறேன், செய்கிறோம் ஆனால் எப்போதாவது ஒரு முறை. ஆனால் ஆண்டவரே சொன்னார்,
என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறேன். எத்தனை மேன்மையான சாட்சி, எத்தனை அருமையான ஒரு உணர்வு, எத்தனை அருமையான ஒரு எண்ணம். இதுதான் மேன்மையான சிந்தை, மேன்மையான உணர்வு, மேன்மையான சுபாவங்கள், மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் நீங்கள் பெற வேண்டுமானால் உங்கள் சிந்தை முதலாக சரியாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தை சரியில்லை. குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும், குறுக்கு வழியிலே பொருளை அபகரிக்க வேண்டும், குறுக்கு வழியிலே இடத்தை சொந்தமாக்க வேண்டும், எப்படிலாம் செய்ய வேண்டுமோ. தேவன் சொல்கிறார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளையும். இதை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேன். ஒரு தீர்மானம் செய்யும்போது ஒரு தனி நபராக அல்ல, நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். தேவன் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்பதை நான் சற்று யோசித்து பார்க்கிறேன். திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் இருந்தால் வாட் வில் பி இஸ் ரியாக்ஷன், அவருடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும், அவர் என்ன செய்திருப்பார் என்று சற்று யோசிக்கிறேன். அவர் செய்ததை, அவர் செய்ய விரும்புவதை நானும் செய்கிறேன். புரிய நினைக்கிறேன். அதாவது துக்கப்பட்ட நேரங்கள், என் துக்கத்துக்கு காரணமான சில மனிதர்கள், என் வேதனைக்கு காரணமான சில மனிதர்கள், என் கண்ணீருக்கு காரணமான சில மனிதர்கள், என் நெருக்கத்துக்கு காரணமான மனிதர்கள், அவர்கள் சிக்கும்போது நான் யோசிப்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பார், ஆண்டவர் அந்த இடத்தில் இருந்தால் வாட் வில் பி த ரியாக்ஷன், அவருடைய பிரதிபலிப்பு என்ன, அந்த இடத்துல என்னை நான் வைத்து பார்க்க விரும்புகிறேன். அவரை போல் அல்ல, அவர் இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை செய்ய விரும்புகிறேன் என்றால் பிதாவுக்கு பிரியமானதை. அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார், அவர் என்னை தனியே விடவில்லை. ரெண்டு முறை சொல்கிறார், என்னோடு இருக்கிறார். எப்படி தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை நீங்கள் செய்கிறபடினால். ஒரு 10 காரியங்களை நான் உங்களோடு நான் பகிர்ந்தோடு விரும்புகிறேன். ஆண்டவரே பிதா செய்த பிரியமான 10 காரியங்கள் ஒரே அதிகாரத்திலிருந்து. அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் தனியே இருக்க மாட்டீர்கள், உங்களை தனியே இருக்க விடார், அவர் எப்போது உங்களோடு கூட இருப்பார். ஆங்கிலத்தில் ஹாய் ஹாவ். ஆண்டவரே செய்த ஒரு 10 காரியங்களை யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்திலிருந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு வசனம் அதிகாரம். இங்கே பல சத்தியங்களை சொல்ல முடியும். இது ஒரு ஜபம். அது மட்டுமல்ல, அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நீரும் நானும், யூ அண்ட் மீ. 23 முறை இந்த வார்த்தை வருகிறது, யூ அண்ட் மீ, நீரும் நானும். அது இன்னொரு செய்தியில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாளிலே என் செய்தி என்னவென்றால், ஹாய் ஹாவ். ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை பிதாவுக்கு சொல்லுகிறார். முதல் காரியம் யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் முதல் குறிப்பு என்னவென்றால், முதல் குறிப்பு 4 வசனம், நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். முதல் வசனம், உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். What I have done, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இதுதான் பிதா விரும்பினார். பிதாவின் நோக்கம் என்னவென்றால், நீ அவரை மகிமைப்படுத்தும்படியாய், உன் வாழ்க்கை 4 பேர் பார்த்து மகிமைப்படுத்தும்படியாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இன் இங்கிலீஷ், I have glorified on this earth, இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். உங்கள் வாழ்க்கை தேவனால் மகிமைப்படுகிற வாழ்க்கையாய், 4 பேர் பார்த்து உங்களை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழறீங்களா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மக்களால், ஜனங்களால், உங்கள் பிள்ளைகளால் மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் மனைவி சொல்லணும், என் கணவர் தேவ மனிதன். புருஷன் சொல்லணும், என் மனைவி தேவன் தந்த ஈவு. பிள்ளைகள் சொல்லணும், என் பெற்றோர் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். சொல்ல முடியுமா? உங்களை உன் சபையார் சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து உங்கள் சபையார் யோசித்து பாருங்கள். தேவனால் மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், தேவனும் மகிமைப்படணும், இந்த உலகத்தார் நம்மை. அது வந்து அந்த மகிமை இஸ் நோன் அஸ் செல்ஃப் க்ளோரி. அன்பாவளே,
நாலு பேரால் சொல்லப்பட வேணும், இன்னான் இன்னான் தேவனுடைய பிள்ளை. உலகம் என்னை பார் சொல்ல வேண்டும், இவர் கர்த்தருடைய பிள்ளை, இவர் தேவனுடைய ஊழியர், என்னுடைய சக மனிதர்கள். திரும்ப சொல்லுகிறேன், அன்றாடம் நீங்கள் உங்களை தொடர்பு இருக்கிற யாரானாலும், ஒரு மலையை கடைக்காரர், உங்கள் உறவினர்கள், அளவிட்டவங்களோடு பணியாற்றுகிறவர்கள், உங்களோடு கூட கூடியிருக்கிறவர்கள் சொல்லணும், இவர் வாசிக்கிற வேதத்திற்கு சாட்சியாக இருக்கிறார், இவரும் வேதமும் ஒன்று, அவரும் அவர் சொல்லும் ஒன்று. அன்பானுடைய இதுதான் சாட்சி, சொல்லுவதெல்லாம் முக்கியம், சாட்சியாய் வாழ்வது முக்கியம். தேவனால் மகிமைப்படுத்தப்படுகிற வாழ்க்கை நன்றாக கவனிக்க வேண்டும். மகிமைப்படுத்தினேன், அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள். நான்காம் வசனம், பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். அப்படி என்றால் இந்த பூமியிலே ஜனங்கள் பார்க்கணும், இவர் வாசிக்கிற வேதத்திற்கு சாட்சியாக இருக்கிறார், சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கிறார், அவர் தொழிலே சாட்சியாக இருக்கிறார். கிறிஸ்தவர் பொய் பேசுவதில்லை, அவர் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கிறார். நீதிமான் அவன் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்துகிறார். இன்றைக்கு நிறைய பேர் வாங்கின கடனை திருப்பி தரதே இல்லை, ஊழியர்கள் கூட. யோசித்து பாருங்கள், எப்படி உலகம் நம்மளை மையப்படுத்தும். நம்முடைய அன்றாட நம்முடைய தொடர்பு இருக்கிற மளிகை கடைக்காரர், நம்ம வீட்டுக்கு வர்ற பால்காரர், அதாவிட்டு இந்த ஏழை மக்கள் நம்முடைய வியாபாரம் பண்ணுறாங்களே, அவங்க சொல்லணும், இவர் கர்த்தருடைய பிள்ளை. யோசித்து பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை இந்த பூமியிலே மகிமைப்படுத்து. ஆலயத்தில் மகிமைப்படுத்துவது வேறு, இந்த சமுதாயத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறீங்களா? நிறைய சொல்லலாம், சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிக சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியது பிறருக்கென்று தமக்கென்னார். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு இந்த பூமியில் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை, என்ன வந்தாலும் நீ தான் அதற்கு மகிமைக்குரியவர். செல்வ நியூஸ் அவருடைய கூட்டத்தில் அடிக்கடி சொல்லுவார், அவருடைய கூட்டத்து முடிவில் தேவ மனிதன் டாக்டர் செல்வ நியூஸ், இதனால் வருகிற சகல மகிமைக்கும் நீரே பாத்திர. யோசித்து பாருங்கள், ஒருவேளை உங்களை இந்த உலகம் மகிமை புகழலாம், அதற்கு அவர் தான் காரணம். இந்த உலகத்தால் புகழப்படுகிற வாழ்க்கை, நீதிமொழிகள் 30:31 வாசிக்கிறோம், அவர் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். யோசித்து பாருங்க, இந்த பூமியில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் தொழிலிலே தேவன் மகிமைப்படுறாரா? நீ நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சாட்சி சொல்கிறாங்கன்னா சாட்சியாக இருக்கிறதில்ல, அதிகமான பொய், அதிகமான ஏறக்குறை தில்லு முள்ளு. நல்ல தொழில் படுறாங்க, நான் கூட இருக்கிற ஆள் சொல்கிறார், இவர் கமிஷன் அடிக்கிறார், பொய் பேசுகிறார், சக ஊழியரிடத்துலேயே காசு வாங்கிறது இல்லை. அன்பானவளே, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த துறை இருந்தால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது. இல்லை, முடியும். எத்தனையோ தேவனிலை பார்த்துருக்கிறேன், அது எந்த போக்குவரத்து துறையோ, இந்த வட்டார போக்குவரத்து துறை, வாகனங்கள், மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, உண்மையாக இருக்கிற மக்களை பார்த்துருக்கிறேன். எவ்வளவோ பிறந்திருக்கிறாங்க உண்மையாக வாழ்ந்தவர்கள். அது காரணம் என்னவென்றால், அந்த கான்ஷியஸ், என்ன கான்ஷியஸ் தெரியுமா? காட் கான்ஷியஸ், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் என்னோடு கூட இருந்தீங்கன்னா பொய் வராது, பித்தலாட்டம் வராது, லஞ்சம் வராது. அன்னைக்கு ஒருவேளை அந்த தேவை சந்திக்கப்படும், ஆனால் நித்தியத்தில் நம்முடைய சாட்சி போயிடும். அவர் சொல்கிறார், என் பிதா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் நான் தவறு செய்கிறேனோ, அன்றைக்கெல்லாம் உறவு போயிடுது, ஏதேன் தோட்டத்து உறவு. திரும்ப சொல்கிறேன், தேவன் பக்கத்தில் இருந்தால் ஆபத்து தூரத்தில் இருக்கும், தேவன் தூரமாக இருந்தால் ஆபத்து பக்கத்தில் இருக்கும். எனவே முதல் வார்த்தை, முதல் குறிப்பு, ஐ ஹாவ் க்ளோரிஃபை தி, உங்கள் என்னை கேட்டுக்கொண்ட அன்பு குடும்ப தலைவியே, மாமியார் மருமகளாக இருக்கலாம், உங்கள் உறவுகளில் தேவன் மகிமைப்படுறாரா? எத்தனை குடும்பங்கள் ஆவிக்குறை சபைக்கு போகிறாங்க, ஒரே சண்டை, கணவன் மனைவி, மாமியார் மருமகள். யோசித்து பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகள், ஓயாத சண்டை, சகோதரி சகோதரிகள், சகோதரன் சகோதரன் சண்டை போடுவாங்க இயல்பு, ஆனால் சகோதரிகளும் சகோதரியும் சண்டை போடுறாங்க.
மகிமைப்படுத்த உலகத்தை பார்க்கும்போது சிரிக்கிறாங்க. காரணம் பணம், ஏதோ சொத்து இல்லை என்பார்களே. அவர் சொல்கிறார், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். யோசித்து பாருங்கள், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இழப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, இவையெல்லாம் உண்டு. ஆனால் அதற்கு மேலாக தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனை இடர் வந்து நேர்ந்தாலும் கர்த்தரின் அடைக்கலமாகினீர். அந்த இழப்புகள் மத்தியில், ஏளனங்கள் மத்தியிலும் பரலோகம் உங்களை கனம் பண்ணும், உலகம் உங்களை மகிமைப்படுத்தும், உங்களுக்குள் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும். கொஞ்சம் இழப்புகளை விடத்தான் வேணும், ஏமாற்றின சகிக்கத்தான் வேணும், நம்முடைய ஈகோ விட்டு கொடுக்கத்தான் வேணும். அப்படி விட்டு கொடுக்கும்போது திரும்ப சொல்கிறேன், என்னோடய அனுபவங்கள் அரையாண்டு அரை நூற்றாண்டு அனுபவம். God will exalt you. தேவன் உங்களை இதே பூமியிலே மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, யூ ஆர் நாட் எ லூசர், யூ ஆர் வின்னர். எப்படி தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. எந்த தொழிலாக இருந்தாலும் அநேகரை பார்க்கிறேன், தொழிலில் உண்மையாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, அந்த பொருள் அந்த அதற்கேற்ற கூலியை வாங்குகிற அநேகரை பார்க்கிறேன். இன்னொரு கட்டத்தில் அநியாய கூலி, அநியாய சம்பாத்தியம், அநியாயமாய் போய் பேசுறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது, ஊழியக்காரர்களை ஏமாத்துறது. எவ்வளோ வேதனை இல்லை, யோசிச்சு பாருங்கள். ஊழியக்காரர்களை ஏமாத்துற விசுவாசிங்க இருக்கிறாங்க, சொந்த சபையிலேயே ஊழியனை ஏமாற்றுகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. இல்லை என்பவர்களே, க்ளோரிஃபை காட் இன் யுவர் டே டு டே லைஃப். உங்களுடைய அன்றாட வாழ்விலே அவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு செய்தார். அவர் செய்த இரண்டாவது காரியம், நான்காம் வசனம், எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். இன் இங்கிலீஷ், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க் யூ ஹவ் கிவன் அன் டு மீ. ஐ ஹவ் ஃபினிஷ்ட் த ஒர்க். ஒரு சின்ன கேள்வி, தேவன் செய்த வேலையை, ரொம்ப அழகான வார்த்தை அது. நீர் எனக்கு நியமித்த கிரியை. யோசித்து பாருங்கள், நீர் எனக்கு நியமித்தது. அவருக்கு நியமித்த கிரியை அவர் கணக்கு சொல்ல வேண்டும், எனக்கு நியமித்த கிரியைக்கு நான் கணக்கு சொல்ல வேண்டும். நீர் எனக்கு நியமித்த, இன் இங்கிலீஷ், த ஒர்க் யூ ஹவ் கிவன் அன் டு மீ. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு எல்லாருக்கும் அவரை பற்றி கவலை, அவர் எப்படி பண்ணுறார், எப்படி பண்ணுறார், எப்படி பண்ணுறார். யார் என்ன வேணால் பண்ணட்டும், அவர் கோபுரம் கட்டுகிறார், தனிமான தலை போகிறார், ஆடம்பரமாக வாழ்கிறார், அது அவருக்கு நியமிக்கப்பட்ட வேலை, அவர் கணக்கு தருவார். வாட் காட் ஹஸ் கிவன் அன் டு யூ. இந்த வசனத்தை படி கேளுங்க, நீர் எனக்கு நியமித்த வேலை. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு விசுவாசிகள், ஒரு ஊழியன் ஒரு வேலை கொடுக்குறார், அதை ஒழுங்காக செய்கிறதே இல்லை. ஒரு ஊழியன் கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா அதில் ஏமாத்துறது, நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாள். யோசிச்சு பாருங்கள், நீர் எனக்கு நீ, தமிழ் விதத்தில் கிரிய, ஆங்கிலத்தில் த ஒர்க் தட் யூ ஆர் கிவன். உங்களுக்கு என்ன ஒர்க் ஆண்டவர் கொடுத்து, ஒருவேளை உங்கள் அதிகாரி, உங்கள் அந்த நிறுவனம், உங்கள் துறை எந்த வேலை உங்களுக்கு கொடுத்தார்களோ, அன்பானவர்களே, அவர் சொல்கிறார், நான் அதை செய்து முடித்தேன், பாதியில் அல்ல. எத்தனையோ தொழிலாளர் பார்க்குறேன், இந்த கட்டிட தொழிலாளர்கள் 5 மணி ஆன உடனே அதில் விசுவாசம் கூட அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்காரரை பற்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லை. அந்த சிமெண்ட் அப்படியே விட்டுட்டு, சிமெண்ட்டை மணலால் மூடி அந்த சிமெண்ட்டு கட்டி போய், இவங்கெல்லாம் சபைக்கு வர விசுவாசிகள் போதுங்களா. இதில் இன்னொரு துக்கமான காரியம், உலக மனிதன் குறைந்த காசு வாங்குகிறான், சபைக்கு ஒரு விசுவாசி அதிகமான காசு வாங்குகிறார். திரும்ப சொல்கிறேன், இந்த ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், நித்தியத்திலையும் கணக்கு சொல்லணும். வசனம் சொல்கிறது, நீர் எனக்கு நியமித்த வேலை. திரும்ப சொல்கிறேன், இந்த வேலை நியமித்தவருக்கு, நியமித்தாரே, ஹஸ் கிவன் த டேலண்ட்ஸ், ஹஸ் கிவன் த பொட்டன்ஷியல். கவனிங்கள், எனக்கு இந்த வேதம் தெரியாது, தொட்டு பார்த்ததே இல்லை, அது கருப்பாக சிவப்பாக. என்னுடைய 17 வயது வரை வேதத்தை என் கரத்தால் தொட்டதே இல்லை. அது எப்படி இருக்கும், அது என்ன மொழி, தெரியவே தெரியாது. காட் டீச் மீ, கற்றுக் கொடுத்தார்.
இந்த வேலைக்கு என்னை நியமித்தார். என்னை யார் நியமிக்கிற? ஒரு ஸ்தாபனம் இல்லை, ஒரு நிறுவனம் இல்லை, ஒரு தனி மனிதர்கள் இல்லை, நானாக பாஸ்டராக வரல. காட் அப்பாயிண்டட் மீ. கவனியுங்கள், எனக்கு நியமித்தால் இன்னொரு ஆழமான வார்த்தை இருக்கிறது, மறைந்திருக்கிறது. நீ எனக்கு கற்றுக் கொடுத்த வேலை கவனிக்கணும். வாட் எவர் ஒர்க் தர் யூ ஆர் டூயிங், ஒரு எந்த மென்பொருளாக இருக்கலாம், ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம், ஒரு வீடியோ எடுக்கிறவர் இருக்கலாம், எந்த துறை செய்தாலும் தேவன் கற்றுக் கொடுத்த வேலை மறந்துடக்கூடாது. யுவர் மியூசிஷியன், எக்ஸல் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிஷியன், தேவன் கற்றுக் கொடுத்த இசை, தேவன் கற்றுக் கொடுத்த அந்த வேலை, தேவன் கற்றுக் கொடுத்த அந்த துறை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அவுட்ஸ்டாண்டிங் மேனாக இருக்கலாம், நிறைய அவார்ட்லாம் வாங்கலாம். தேவன் கற்றுக் கொடுத்த வேலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அவர் ஏன் தரமாக கற்றுக் கொடுத்தார்? எனக்கு பயனுள்ளனாக இருப்பாய், என் ஊழியத்துக்கு பயன்படுவாய், என் ஊழியருக்கு பயன்படுவாய், திருச்சபைக்கு பயன்படுவாய், சுவிசேஷ பிரபல்யத்துக்கு நீ பயன்படுவாய், தேவ ராஜ்யத்தினுடைய கட்டுமானத்திற்காக பயன்படுவாய். இன்றைக்கி ரொம்ப துக்கமான காரியம், தேவ ராஜ்யத்து கட்டுமானத்திற்கு திறமை உள்ள மக்களே வருவதில்லை. ஆலய பணிக்கு, ஆலய வேலைக்கு உலக மனுஷனை வச்சு தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. தெர் ஆர் சம் பீப்புள் ஆர் வெரி ஏபிள், சபைக்குள் இருக்கிறார்கள், என்னவோ தெரியல அவங்களுக்கு, சபையில் வேலை செய்யறது ரொம்ப அவங்களுக்கு அவ்வளோ பாரம். பாஸ்டர் காசு தர மாட்டார், குறைச்சி கொடுப்பார். திரும்ப சொல்கிறேன், தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்த வேலை, தேவன் உனக்கு நியமித்த வேலை. என் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, எந்த சபைக்கு போனாலும் இந்த சபைக்கு பயனுள்ளனாக இரு. நீ கர்த்தருக்கு பயன்படலைன்னா பிற்காலத்தில் உனக்கே நீ பயன்பட மாட்டாய். தேவன் கற்றுக் கொடுத்த அந்த திறமைகள் கர்த்தருக்கு பயன்படலைன்னா உனக்கே பயன்படாது. இல் பி டோட்டலி நத்திங், ஒன்றுமில்லாமல் போவாய். ஆண்டு சொன்ன ரெண்டாவது காரியம், நீ எனக்கு நியமித்த வேலை. முதல் காரியம் சொன்னேன், உம்மை மகிமைப்படுத்தினேன். இரண்டாவது, எனக்கு தந்த வேலையை சிறப்பாய் செய்து முடித்தேன். தன் சிறுவேலை சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஒரு நாளைக்கு என்ன வேலையோ அதை செஞ்சு முடிக்கிறீங்களா? சரி, யோசித்து பாருங்கள். மூன்றாவது ஆறாம் வசனம், உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஐ மேனிஃபெஸ்டட் யுவர் நேம். தமிழில் கூட அழகாக இருக்குது, எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் சக ஊழியருக்கு, சக நண்பர்களுக்கு என்றைக்காயிலும் ஆண்டவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? வசதி கேட்கிறேன், நீர் எனக்கு தந்த மனிதர், உங்கள் பக்கத்தில் உங்கள் அயலகத்தார், எதிர் வீட்டுக்காரர், உங்கள் உறவுகள், உங்கள் சம்பந்தக்காரர், திரும்ப சொல்லுகிறேன், தூரத்துறவாக இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர். நீ நிறைய பேருக்கு கிறிஸ்தவன் சொல்கிறது வைக்கப்படுறாங்க. ஹலோ, யோசித்து பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பீர்கள், உங்களுடைய டேபிளில் ஒரு புதிய ஏற்பாடு வைங்க, வைக்கப்படாதீங்க. அவங்க என்னென்னோ வைக்கிறாங்க, யோசித்து பாருங்கள், அந்த டேபிளில் அவங்க என்னென்னோ வச்சுருக்குறாங்க. ஏன் நீங்கள் ஒரு புதிய ஏற்பாடு வைக்கக்கூடாது? ஏன் ஒரு வசனம் வைக்கக்கூடாது? நாலு பேருக்கு பயன்படும். ஐந்தாவது படிக்கும்போது என் வீட்டில் ப்ராட்வேயில் ஒரு ஆலயத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ப்ராட்வேல ஒரு நான் ஐந்தாக படிக்கும்போது அந்த வழியாக போகும்போது அந்த வாசகத்தை டெய்லி படிச்சுட்டே போகிறேன். நானே வழி எனக்கு புரியல, அது ஆனால் ஒரு நாள் அது எனக்கு புரிஞ்சுது, அவர் தான் வழி. என்னோடு கூட படித்த ஒரு சக மாணவர் தான் இந்த இயேசு எனக்கு சொன்னார். வசனம் சொல்கிறது, நீர் எனக்கு தந்த மனிதர்களுக்கு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினேன். ஆங்கிலத்தில் ஐ மேனிஃபெஸ்ட், நீர் எனக்கு தந்த மனிதர்கள். யூ ஆர் நாட் இயர் பை ஆக்சிடென்ட். இந்த வீட்டில், அந்த பட்டணத்தில், அந்த கிராமத்தில் நீ தற்செயலாக இல்லை. நீ சொல்லலாம், ஏளனம் பண்ணுவாங்க, பொரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இல்லை,
உங்கள் பணி நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் வேலையை செய்வார். வேதம் சொல்கிறது, நீர் எனக்கு தந்த உம்முடைய அதாவது தந்த மனுஷருக்கு நான் உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். எத்தனை அருமையான காரியம், ஐ மேனிஃபெஸ்ட் யுவர் நேம். உடன் தமிழில் அழகாக போடுறது, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இன்றைக்கு அவனுக்கு எல்லாமே இருக்கும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கோம். விஞ்ஞானம், அறிவு, கம்ப்யூட்டர், எல்லாமே, தே நோ எவ்ரி திங். அவர் தெரியாத ஒன்று, ஆண்டுடைய நாமம், அவருடைய அவர் கேரக்டர். நாமம் என்று சொல்லும்போது அவர் கேரக்டர், அவருடைய பண்புகள், அவருடைய சுபாவங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், நான் செய்து முடித்தேன். மூன்றாவது செய்து முடித்த மாபெரும் பணி என்னவென்றால், ஐ மேனிஃபெஸ்ட் யுவர் நேம். நான்காவதாக எட்டாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எட்டாம் வசனத்தில் ஒரு வார்த்தை, என கொடுத்த வார்த்தைகளை நான் அவளுக்கு கொடுத்தேன். ஐ ஹவ் கிவன் த வேர்ட் தட் யூ கேவ் இட் டு மீ. அவளை படிக்கிறேன், ஐ ஹவ் கிவன் த வேர்ட் தட் யூ கேவ் டு மீ. நீர் எனக்கு தந்த வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீர் எனக்கு தந்த வார்த்தை. இத்தவங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இது நானாக பேசுவதல்ல, நான் காலவிடல் தேவனோடு பேசினார். நீர் எனக்கு தந்த வார்த்தை. ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளலையோ. இன்றைக்கி எப்படின்னா, அதாவது செவித்தின உள்ள வார்த்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். இந்த காலையில் ஒருவோடு பேசி கொண்டிருந்தேன், அவர் இஸ்ரோவில் பணியாற்றினவர், என்னுடைய ரசித்து கேட்பார். அப்போ சொன்னேன், யாருமே கேட்கறதில்லை அந்த செய்திகளை, ஒரு 100 பேர் கூட தாண்டுவதில்லை. அதே வேளையில் தேவையில்லாத, அர்த்தம் இல்லாத, யோசித்து பாருங்கள், அது ஒரு அர்த்தமே இருக்காது. ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் ஊழி பிரசங்கத்தையே, பாட்டுக்கலாம், மில்லியன் மில்லியன் மில்லியன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வார்த்தைகள் வசனம் யாருமே கேட்குறதில்ல. பட் டூ யுவர் பார்ட். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவளுக்கு கொடுத்தேன். எட்டாம் வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை, வேர்டு. அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அது யாரும் விரும்புகிறதும் இல்லை. ஊருக்கு அதை பேசுகிறீங்களா, எக்ஸலண்ட். அரசியல் பேசுங்க, விரும்புவாங்க. கிரிக்கெட் பேசுங்க, விரும்புவாங்க. அடுத்தவளை பற்றி தூற்றிட்டு பேசுங்க, தே வில் வெரி ஈகர். அவர் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவள் கொடுத்தேன். ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூ. எத்தனை பேர் இந்த காலவெளியில சொல்ல முடியும், எஸ் ஆமென், எஸ் லார்ட். தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ, ஜீவனே உமக்களி போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே எம் குணயானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தனே என் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமார்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர், கர்த்தரே என் துணையாளி, எஸ் லார்ட். நிழலாடி கர்த்தரே எம் துணையாளி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜரே உம்மை பாடக்கூடுமோ, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜரே உம்மை பாடக்கூடுமோ, ஜீவனே உமக்களிக்கின்றேனே உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை கர்த்தனே எம் துணையாளி, நித்தமும் என் நிழலாளி.
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.